கொலையை அரங்கேற்ற திட்டம் போட்ட மாமா குட்டியும் கண்ணுக்குட்டியும் சிக்கியதன் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ஆழ்வார்கோவில் பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான வடிவேல் முருகன். கட்டுமான தொழிலாளியான இவருக்கும் இரச்சகுளம் பகுதியை சேர்ந்த 24 வயதான சுஜா என்பவருக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 2 மாதங்கள் ஆன நிலையில் திருமண தம்பதியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். கடந்த ஒரு வாரமாக வடிவேல் முருகனுக்கு தலை சுற்றல் இருந்துள்ளது. அத்துடன் வாந்தி, திடீர் திடீர் என்று மயங்கி கீழே விழுவது என்றுள்ளது. ஒருமுறை மயங்கி கீழே விழுந்ததில் அவருக்கு கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் வடிவேலுக்கு காலை நேரத்தில் மட்டும் இரத்த அழுத்தம் குறைந்து மயங்கி விழுவது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தன்னுடைய மனைவி அதிக நேரம் யாருடனோ செல்போனில் சாட் செய்து வருவதை கவனித்துள்ளார் வடிவேல் முருகன். மனைவிக்கு தெரியாமல் அவருடைய செல்போனை ஆராய்ந்து பார்த்துள்ளார். அதில் கண்ணுக்குட்டி, மாமா குட்டி என்று வாட்ஸ்அப் சாட்கள் இருந்துள்ளது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய மயக்கத்திற்கான காரணம் என்ன என்பதும் அவருக்கு தெரிந்துள்ளது. திருமணத்திற்கு முன்பே வடிவேல் முருகனின் மனைவி சுஜாவிற்கும் அதே பகுதியை சேர்ந்த இளைஞருடன் காதல் இருந்துள்ளது. காதலை கைவிட்டு விட்டதாக சுஜா தன்னுடைய கணவர் மற்றும் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் கணவருக்கு தெரியாமல் பழைய காதலனை ரகசியமாக சந்திப்பது கண்ணுக்குட்டி, மாமா குட்டி என்று செல்லம் கொஞ்சுவதுமாக இருந்துள்ளார். அத்துடன் வடிவேல் முருகனை தீர்த்து கட்ட சுஜா தன்னுடைய காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டிருப்பதும் வாட்ஸ்அப் சாட்டுகள் மூலமாக அம்பலமாக்கியுள்ளது. கொலை சம்பவம் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க இரத்த அழுத்த மாத்திரையை வடிவேல் முருகன் தினமும் குடிக்கக்கூடிய ஜெலூசில் மருந்துடன் கலந்து கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. நான் இவ தனியாக தானே வீட்டில் இருக்கேன், ஏன் நான் வேலை செய்ய சம்பளம் ரூபா எல்லாமே இவ்வளோ கையில் தான் கொடுக்கேன், நகை எல்லாம் இவ்வளோகிட்ட தானே இருக்குது, அப்படின்னா வெறுப்பம் இல்லைன்னு போக வேண்டியதானே வாடி என்ன இப்படி கொல்லணும்னு முடிவு எடுக்கக்கூடாதுல்ல. இப்படி நான் எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, நான் ஒருத்தர் தான். இனி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு என்ன வந்தாலும் வேண்டாம், எனக்கு தேவையில்லை. என்ன எந்த நம்பிக்கையில் நான் இனி இருக்க முடியும்? ஒரு கிலோ தண்ணி குடித்தாலும் இனி குடிக்க முடியாது, என்னை கொல்லணும்னு நம்பிக்கையில் தானே இருக்க முடியும். அதனால் வேண்டாம். மாசமாக உங்களுக்கு இப்படி தந்திருக்காங்க மருந்து? இப்போ இடக்குல இருந்தேன், அந்த இடையில தான் வயிறு வலி தொடங்கினு ஒரு வாரம் மட்டும் தான் தந்துட்டுருப்பேன். அந்த மருந்து தர தொடங்கினதுலேருந்தேன் இப்படிலாம் வந்துட்டுருக்கு. மெசேஜில் இருக்குல்ல, அதில் விஷம் கொடுத்துருக்கேன்னு அவளும் சொன்னான். விஷம் கொடுத்துருக்காட்டு அதை வச்சு தான் இப்போ டாக்டர் இதை இப்போ டாக்டர்கிட்ட கேட்டக்க சொன்னாங்க. இது என்ன விஷம்னு சொன்னால் தான் நாங்கள் அதுக்குள்ளே இதாகிட்டு கரெக்டாக இதாக பண்ண முடியும். எல்லாமே எந்த மாத்திரை கலந்துருக்கு எடுத்துருக்குன்னு ஒன்றும் தெரியாது. நான் அந்த மருந்து கலந்து அந்த இது என்கிட்ட தான் இருக்குது. கண்ணுக்குட்டி, மாமா குட்டியின் பலே திட்டத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த வடிவேல் முருகன் இரணியல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வாட்ஸ்அப் சாட் விவரங்களை பெற்ற போலீசார் சுஜாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். போலீஸ் விசாரணையில் கணவர் தன்னை கொடுமை செய்ததாகவும் அதில் இருந்து தப்பிக்கவே இரத்த அழுத்த மாத்திரையை கொடுத்ததாகவும் கொலை செய்யும் திட்டம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விஷம் கொடுத்து கொலையை ஏற்படுத்த முயற்சித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் சம்பவம் தொடர்பாக கண்ணுக்குட்டி, சுஜாவின் காதலன் மாமா குட்டியை தேடி வருகின்றனர்.